எல்லா புகழும் இறைவனுக்கு. மாவீரன் இப்போதைக்கு வந்து சிவகார்த்திகேயனுடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம் சொல்லலாம். இதுக்கு முன்னே வெளியே வந்த பிரின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போகலைன்னாலும் அது ஒரு நல்ல படம் தான். அந்த படத்தை வந்து ஏற்கனவே சீமராஜாவை மாதிரி ஃப்ளாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிரின்ஸ் படத்தையும் வந்துட்டு ஃப்ளாப் பண்ணி விட்டுட்டாங்க. மற்றபடி கழுவி ஊற்றுற அளவுக்கு பார்க்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு மோசமான படம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் சிவகார்த்திகேயன் படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த படமும் இருந்தது. ஸோ அதையே மைனஸ் ஆக்கி அந்த படத்தை வந்துட்டு ஃப்ளாப் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த மாவீரன் படத்தில் இருந்து இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மடோன் அஸ்வின், அதாவது மண்டேல படத்தை டைரக்ட் பண்ண மடோன் அஸ்வின் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஜோடி வந்து பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனுக்கு அதித்தி சங்கர் நம்ம விருமன் படத்துக்கு பிறகு வந்துட்டு அவங்க இந்த படத்தில் நடித்து வெளியே வரப்போகுது. பத்து தலை பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் சொல்லி சொல்லலாம். ஏற்கனவே வெளியே வந்த வெந்து தணிந்தது காடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஸோ அதை தொடர்ந்து இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி படமாக அமைஞ்சதுன்னா மாநாடு, வெந்து தணிந்த காடு, பத்து தலை, ஹாட்ரிக் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி கொண்டாடத்துக்கு ரெடியாகவே இருக்கிறாங்க. இன்றைக்கி சாயந்தரம் 5:30 இந்த படத்தில் வந்து டீசர் வெளியிட போகிறது அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை மியூசிக் ஏஆர் ரஹ்மான், கே ஞான வேல்ராஜா அந்த படத்தை தயாரிக்கிறாரு. சில்லுன்னு ஒரு காதல் படத்தை டைரக்ட் பண்ண என் கிருஷ்ணா வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. நிரங்கள் 3 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த படத்தை தொடங்கி. இது வந்து நம்ம நரேன் கார்த்திகோடைய படம். இது இதுக்கு முன்னே அவர் எடுத்த படங்கள் ஒன்றும் பெருசாலாம் போக கிடையாது. தனுஷை வச்சு ஒரு தோல்வி படத்தை தான் கொடுத்தாரு. அதேமாதிரி மாஃபியா அப்படிங்கிற ஒரு சுமாரான படத்தை தான் கொடுத்தாரு. மாறன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர் மூவின்னே சொல்லலாம். ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால அந்த படம் தப்பிச்சிச்சின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சத்யஜோதிக்கு வந்துட்டு அது பெரிய கெயின் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சோஷியல் மீடியாவில் சொன்னாங்க. இந்த நிரங்கள் 3 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதர்வா சரத்குமார் ரஹ்மான்லாம் இருக்கிறாங்க. படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இன்றைக்கி வந்துட்டு 5 மணிக்கு இந்த படத்தோட டீசர் வெளியிட போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சது அப்படின்னா அவருடைய ஃபியூச்சர், அதாவது நம்ம கார்த்திக் நாராயணுடைய ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.